ராம்பூர்ன்ற கிராமத்துல மீனுன்னு ஒரு பணக்கார பொண்ணு இருந்தா. அவ கிட்ட ஒரு பெரிய வீடு, சொந்தமான வயல், நிறைய பணமும் இருந்துச்சு. ஆனா அவ வீட்ல எந்த வேலைக்காரங்களையும் வைக்கல. அவ எல்லா வேலைகளையும் தன்னோட மருமகளை செய்ய வச்சா. அவளோட மருமக ரொம்ப நல்லவ. என்ன மருமகளே, இன்னுமா நீ இந்த வீட்டு வேலையை முடிக்கல? இதோமா முடிய போகுது. நீ இந்த வீட்டுக்கு வந்து 10 வருஷம் ஆகுது. வீட்டு வேலையை எப்படி முறையா செய்யணும்னு உனக்கு தெரியவே இல்ல. சீக்கிரமா உன்னோட வேலையை செஞ்சு முடி. மீனு தன்னோட மருமக ராதாவை எப்பவும் திட்டிக்கிட்டே இருப்பா. ஆனா ராதா அதுக்கு எந்த பதிலும் சொல்ல மாட்டா. மீனு எப்பவுமே அவளோட வீடு சுத்தமா இருக்கணும்னு நினைப்பா. அதனால ராதா எப்பவும் வீட்டை சுத்தம் பண்ணிக்கிட்டே இருப்பா. இங்க பாரு ராதா, வந்து இந்த தோட்டத்தெல்லாம் சுத்தம் பண்ணு. பார்க்கவே ரொம்ப மோசமா இருக்கு. எல்லா இடத்துலயும் இலை விழுந்திருக்கு. சரிங்க அத்தை, இப்பவே சுத்தம் பண்ணிடுறேன். பாவம் ராதா, எப்ப பார்த்தாலும் வேலை செஞ்சுகிட்டே இருப்பா. இன்னைக்கு சமையல்ல பன்னீர் மசாலா பண்ணிடு, அப்புறம் சாஃப்டான பரோட்டா பண்ணு. சரிங்க அத்தை. ராதாவோட முழு நாளும் வேலை செய்யறதுலயே போயிடும். ராதாவுக்கு ஒரு அண்ணா இருந்தான், ஹன்ஷ். அவன் எப்பயாவது அவளை பாக்குறதுக்காக அவங்க வீட்டுக்கு வருவான். மருமகளே இங்க பாரு, உன்னை பார்க்க உன் அண்ணன் வந்திருக்காரு. ராதா தன்னோட அண்ணன் ஹன்ஷ பார்த்து ரொம்பவே சந்தோஷப்பட்ட. ராதா அவனை பார்த்ததுமே அவளோட கஷ்டம் எல்லாமே மறந்து போயிடும். ராதாவோட புருஷன் ரமேஷ் அவனோட அம்மா முன்னாடி எதுவுமே சொல்ல முடியாது. ராக்கி அன்னைக்கு ராதா அவளோட அண்ணனுக்காக காத்துக்கிட்டு இருந்தா. என்ன ஆச்சு, இன்னைக்கு உன் அண்ணன் வரவே இல்ல? சாயந்தரம் ரொம்ப லேட்டா ஹன்ஸ் அவளோட வீட்டுக்கு வந்தான். ராதா ரொம்ப சந்தோஷமா அவளோட அண்ணன் கையில ராக்கிய கட்டினா. ஹன்ஸ் வெளிய போனதும் அப்பதான் ரெண்டு பேரு கிஃப்டை எடுத்துக்கிட்டு உள்ள வந்தாங்க. ராதா அந்த கிஃப்டை திறந்து பார்த்தா. உள்ள பார்த்தா வாஷிங் மிஷின் இருந்துச்சு. வாஷிங் மிஷினை பார்த்ததும் ராதாவுக்கு ரொம்பவே சந்தோஷம் ஆயிடுச்சு. அப்புறம் அவங்க மாமியாருக்கும். அண்ணன், நீ எனக்கு இந்த வாஷிங் மிஷினை கொடுத்து நல்ல காரியம் பண்ணிருக்க. பாதி வேலை முடிஞ்சு போச்சுன்னே வச்சுக்கே. இனிமே நான் சமைக்கிறதும் பாத்திரத்தை மட்டும் தொலைக்கனா போதும். இப்ப ராதா இவ்வளவுதான் யோசிச்சா அதத்தான் உங்க அண்ணன் கிட்ட சொன்னா. உடனே அந்த வீட்டுல இருந்த எல்லா வேலையும் நடந்து முடிஞ்சிருச்சு. சமையலும் ரெடி ஆயிடுச்சு, பாத்திரம் எல்லாம் தொலைக்கி முடிச்சாச்சு. இதெல்லாம் பார்த்ததும் ராதாவும் அவளோட அண்ணனும் அவளோட மாமியார் எல்லாருமே அதிர்ச்சி ஆனாங்க. என்னன்னா இது, ரொம்ப அதிசயமா இருக்கே. இப்ப நாம பேசிட்டு தான் இருந்தோம், அதுக்குள்ள எல்லா வேலையும் முடிஞ்சிருச்சு. அப்ப திடீர்னு அந்த வாஷிங் மிஷின்ல இருந்து ஒரு குரல் கேட்டுச்சு. இத நான் தான் செஞ்சேன். நான் தான் வாஷிங் மிஷின், அதுவும் அன்ஷ் கொண்டு வந்த மிஷின். நான் ஒண்ணு சாதாரண மிஷின்ல, மாய மிஷின். அன்ஷ் உனக்கு ரொம்ப நல்ல அண்ணன், நீ கஷ்டப்படுறத அவன் பார்க்க விரும்பல. இன்னையில இருந்து உன்னோட எல்லா வேலைகளையும் நான் தான் செய்வேன். மாய மிஷின் கிடைச்சதுமே ராதா அவளோட மாமியார் அப்புறம் ஹன்ஸ் எல்லாருமே சந்தோஷப்பட்டாங்க. இப்ப அவங்களோட எல்லா வேலையும் செய்யறதுக்கு மிஷின் வந்தாச்சு. அதனாலதான் சொல்லுவாங்க, மனசார வாங்குற ஒவ்வொரு பொருளும் எப்பவும் உபயோகமா இருக்கும். கர்ப்பவதி கழுதை. ஆகாஷ் அப்புறம் கமலான்ற பேர் கொண்ட ஒரு தம்பதி ராம்பூர்ன்ற கிராமத்துல இருந்தாங்க. அவங்க ரெண்டு பேரும் ரொம்ப சந்தோஷமா வாழ்ந்தாங்க. ஒரு நாள் அவங்க ரெண்டு பேரும் காட்டு வழியா சிட்டிக்கு போய்கிட்டு இருந்தாங்க. போற வழியில அவங்க ரெண்டு பேருக்கும் ரொம்ப பசி எடுத்துச்சு. அப்ப அவங்க ஒரு மரத்துக்கு கீழே உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருந்தாங்க. அதுக்குள்ள அவங்க கிட்ட இருந்த தண்ணி காலி ஆயிடுச்சு. அப்ப அவங்க அக்கம் பக்கத்துல பாக்கும்போது அங்க ஒரு சுவாமிஜி தவம் பண்ணிக்கிட்டு இருந்ததை கவனிச்சாங்க. அப்புறம் அவர் பக்கத்துல தண்ணியும் இருந்துச்சு. அப்போ ஆகாஷ் என்ன யோசிச்சாருன்னா, கமலா நீ இங்கேயே இரு, நான் சுவாமிஜி கிட்ட போயிட்டு தண்ணிய வாங்கிட்டு வரேன். தவம் செஞ்சுக்கிட்டு இருந்த சுவாமிஜி கிட்ட போயிட்டு ஆகாஷ் தண்ணிய கேட்டாரு. ஆனா சுவாமிஜி எதுவுமே சொல்லல. ஆகாஷ் மறுபடியும் உரத்த குரல்ல கேட்டாரு, சுவாமிஜி தயவு செஞ்சு எனக்கு இந்த தண்ணிய கொடுங்க, எனக்கும் என் மனைவிக்கும் ரொம்ப தாகமா இருக்கு. அப்போ சுவாமிஜி ரொம்ப கோபத்தோட அவரோட கண்ணை திறந்தாரு. ஹே முட்டாள், நீ ஏன் இப்படி பண்ண? என்னோட தவத்தை நீ கலைச்சிட்ட, இதுக்கான தண்டனையை நீ அனுபவிச்சுதான் ஆகணும். அப்படி சொல்லிட்டு அவங்க ரெண்டு பேருக்கும் சுவாமிஜி சாபத்தை கொடுத்தாரு. நீங்க ரெண்டு பேரும் இப்போத்துல இருந்து ரெண்டு கழுதையா மாறுங்க, இனிமே இந்த சாபத்தை யாராலையும் மாத்த முடியாது, என்னாலையும் முடியாது. அப்படி சொல்லிட்டு சுவாமிஜி அந்த இடத்தை விட்டு போயிட்டாரு. அந்த ரெண்டு கழுதைகளும் காட்டுல அலைய ஆரம்பிச்சதுங்க. அப்பதான் அவங்கள ஒரு துணி வியாபாரி பார்த்தாரு. அப்ப அவரு என்ன யோசிச்சாருன்னா, அட இந்த ரெண்டு கழுதைகளும் இந்த காட்டுல அலைஞ்சுகிட்டு இருக்கு, நான் தினமும் என்னோட துணிகளை எடுத்துட்டு போறதுக்கு வண்டிக்காக நான் நிறைய வாடகையை கொடுக்கறேன். நான் ஏன் இந்த ரெண்டு கழுதைகளையும் என் கூட கூட்டிட்டு போயிட்டு என்னோட துணிகளை இந்த கழுதைங்க மேல வச்சு எடுத்துட்டு போனா நல்லா இருக்கும். அப்படி பண்ணா நிறைய பணத்தை சேமிக்க முடியும்.
அப்படி யோசிச்சிட்டு அந்த வியாபாரி ரெண்டு கழுதைகளையும் அவர் வீட்டுக்கு கூட்டிட்டு போனாரு. கொஞ்ச நாள்லயே கமலா கர்ப்பவதி ஆயிட்டா. ஆனா இந்த விஷயம் முதலாளிக்கு தெரியாது. அவர் நிறைய துணிகளை கமலா மேல வச்சு அத மார்க்கெட்டுக்கு கூட்டிட்டு போனாரு. கமலாவும் ரொம்ப அழ ஆரம்பிச்சா. ஆகாஷ் கமலாவோட அந்த வலிய பார்த்து ரொம்பவே வருத்தப்பட்டாரு. ஆனா கழுதையா இருந்த காரணத்தினால அவங்களால ஒண்ணுமே சொல்ல முடியல. இந்த மாதிரி தினமும் ஆகாஷும் கமலாவும் அவங்க மேல நிறைய சுமைய தூக்கிக்கிட்டு கொண்டு போனாங்க. ஒரு நாள் கமலா வழியில போகும்போது கீழே விழுந்துட்டா. அப்ப ஆகாஷ் என்ன சொன்னாருன்னா, இங்க பாரு கமலா, நாம உடனே ஏதாவது செஞ்சாகணும், இல்லன்னா நம்மளோட முதலாளி நம்மள கொன்னுடுவாரு, அப்புறம் நம்மளோட குழந்தையும் இறந்து போயிடும். நாம இன்னைக்கு ராத்திரி இங்க இருந்து ஓடி போகிறதுக்கு முயற்சி பண்ணலாம். அப்படி யோசிச்சுட்டு அன்னைக்கு ராத்திரி அவங்க முதலாளி தூங்கிக்கிட்டு இருக்கும் போது அப்ப ஆகாஷ் தன்னோட பற்களால ரெண்டு கயிர்களையும் அறுத்துட்டாரு. எந்த சத்தமும் போடாம மெல்ல மெல்ல அங்கிருந்து போயிட்டாங்க. அதுக்கப்புறம் மறுபடியும் அதே சுவாமிஜி கிட்ட போனாங்க. அப்ப கழுத ரூபத்துல இருந்த ஆகாஷ் சுவாமிஜி கிட்ட என்ன சொன்னாருன்னா, சுவாமிஜி எங்களை மன்னிச்சிருங்க, நாங்க ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டோம். இப்ப என்னோட மனைவி வேற கர்ப்பமா இருக்கா, எங்களுக்கு இந்த சாபத்துல இருந்து முக்தி கொடுங்க. இங்க பாருப்பா, நான் உனக்கு அப்பவே சொன்னேன் இந்த சாபத்துல இருந்து யாருமே காப்பாத்த முடியாதுன்னு. ஆனா இப்ப நீங்க ரெண்டு பேரும் என் கூடவே இருக்கலாம், நான் உங்களை நல்லபடியா கவனிச்சுக்கிறேன். அப்படி சொல்லிட்டு சுவாமிஜி கமலாவோட வைத்த தடவி கொடுத்தாரு. அப்ப கமலா சின்னதா ஒரு கழுத குழந்தைய பெத்தெடுத்தா. அப்புறம் சந்தோஷமா சுவாமிஜி கிட்டயே இருந்துட்டாங்க. கர்ப்பமான ஆடு. கிருஷ்ணாபுரம் கிராமத்துல ராமுன்ற பேர் கொண்ட ஆடு வளர்க்கிறவன் இருந்தான். அவன் கிட்ட நிறைய ஆடுங்க இருந்துச்சு. அவன் அந்த கிராமத்துல தனியாவே ஆட்டோட பால வித்துக்கிட்டு இருந்தான். ராமு தினமும் காலையிலயும் மாலையிலயும் ஆடுங்களை மேய்க்கிறதுக்காக பக்கத்துல இருக்கிற காட்டுக்கு கூட்டிட்டு போவான். ராமு கிட்ட ஒரு ஆடு இருந்துச்சு, அதோட பேரு சீதா. சீதா ரொம்ப நாளா சோகமா உட்கார்ந்திருந்த. அப்புறம் அது எதுவுமே சாப்பிடாம இருந்தது. அப்ப ராமு கிராமத்து வைத்தியரை கூப்பிட்டு எல்லா விஷயத்தையும் சொன்னான். இங்க பாருங்க வைத்தியரே, என் சீதா கொஞ்ச நாளா எதுவுமே சாப்பிட மாட்டேங்குது, அப்புறம் ரொம்ப சோகமா இருக்கு, என்னன்னு கொஞ்சம் பாருங்களேன். சரி, நான் இப்பவே பாக்குறேன். இங்க பார்ப்பா ராமு, வாழ்த்துக்கள். சீதா இப்ப கர்ப்பமா இருக்கா, அதனாலதான் அது ரொம்ப சோகமா இருக்கு. இத நீ நல்லபடியா கவனிச்சுக்கிட்டீன்னா இது மறுபடியும் குணமாயிடும். அன்னிலிருந்து ராமு சீதாவை நல்லபடியா கவனிச்சுக்கிட்டான். ஒரு நாள் ராமு எல்லா ஆடுகளையும் கூட்டிக்கிட்டு காட்டுக்கு மேய்க்க போனப்ப அந்த சமயத்துல சீதா புல்ல தேடி கொஞ்சம் தூரம் முன்னாடி நடந்து போயிடுச்சு. ராமு அத கூப்பிட்டாரு, ஆனா அது கேட்காம முன்னாடி நடந்து போயிட்டே இருந்துச்சு. அந்த சமயம் திடீர்னு அங்க பெரிய மழை பெய்ய ஆரம்பிச்சது. அப்ப ராமு எல்லா ஆடுகளையும் கூட்டிக்கிட்டு வீட்டுக்கு வந்துட்டான். ஆனா வந்ததுக்கு அப்புறம் தான் அவனுக்கு தெரிஞ்சது சீதா அங்கே இல்லைங்கிறது. உடனே அதை தேடிக்கிட்டு மறுபடியும் காட்டுக்கு போனான். ஆனா அங்க சீதா இல்லவே இல்லை. அப்பதான் சீதாவை காட்டுல ஒரு கசாப்புக்காரன் பார்த்துட்டான். அப்ப அவன் என்ன யோசிச்சான்னா, அட இந்த ஆடு எப்படி இங்க வந்துச்சு, இது பார்க்க கர்ப்பமா வேற இருக்கு, இத நான் என் கூட கூட்டிட்டு போறேன், இதுக்கு குட்டி ஆடு பிறந்த உடனே அதுங்க ரெண்டத்தையும் வெட்டி நான் வித்துற போறேன். கசாப்பண்ண அப்படி எல்லாம் சொல்லாதீங்க, என்ன கொண்டு போகாதீங்க, நான் என்னோட முதலாளி ராமு கிட்ட போகணும், என் மேல கண்ணை காட்டி என்ன விட்டுடுங்க. ஆனா கசாப்புக்காரன் அத கேக்கல. சீதாவை தூக்கிக்கிட்டு தன்னோட வீட்டுக்கு கொண்டு போனான். அப்புறம் அத ஒரு மரத்துல கட்டி வச்சான். அவன் சீதாவுக்கு சாப்பிடுறதுக்கு புல்ல குடுக்கும் போதெல்லாம் அது சாப்பிடவே இல்ல. அதனால அந்த கசாப்புக்காரன் சீதாவை போட்டு பயங்கரமா அடிச்சான். கசாப்புக்காரன், என்ன அடிக்காதீங்க, நான் இனிமே சாப்பிடுறேன், அப்புறம் நான் உங்களுக்கு பாலும் குடுக்கறேன், அத நீங்க வித்து பணத்தையும் சம்பாரிச்சுக்கங்க. அப்போ கசாப்புக்காரன் என்ன யோசிச்சான்னா, இந்த ஆடு குழந்தைய பெத்தெடுக்கிற வரைக்கும் அந்த ஆட்டோட பாலை வித்து பணம் சம்பாதிக்கலாம்னு யோசிச்சான். கொஞ்ச நாள் வரைக்கும் இப்படியே செஞ்சான். ஒரு நாள் கசாப்புக்காரன் கிராமத்துல பாலை விக்க போகும்போது ராமு அவனை பார்த்துட்டான். ராமு அந்த கசாப்புக்காரனை பின்தொடர்ந்து போனான். அப்புறம் அவனோட வீட்டுக்கு போனான். அங்க சீதாவை கட்டி போட்டிருந்தத பார்த்ததுமே ராமு பயந்துட்டான். ஏய் கசாப்புக்காரா, இந்த ஆடு என்னோடது, இத நீ திருடி இங்க கொண்டு வந்துட்ட, இத உடனே என்கிட்ட கொடுத்துரு. அட யாருப்பா நீ, இந்த ஆடு என்னோடது, இது எனக்கு காட்டுல கிடைச்சது. இந்த ஆடு உனக்கு எங்கே எப்படி கிடைச்சதுன்னு எனக்கு நல்லாவே தெரியும். இப்ப சீதாவை நீ என்கிட்ட கொடுக்கல,
இதோட விளைவு ரொம்ப மோசமா இருக்கும். அப்ப அந்த கசாப்புக்காரன் பயந்து போய் சீதாவை அவன் கிட்ட கொடுத்துட்டான். அந்த மாதிரி தான் சீதாவும் ராமுவும் ரொம்ப சந்தோஷத்தோட வீட்டுக்கு போனாங்க. கொஞ்ச நாள்லயே சீதாவுக்கு ஒரு சின்ன அழகான ஆடு பிறந்துச்சு.